கௌஸ், இத்தனை வருஷமா நமக்கு குழந்தைலாத ஏக்கத்தை நீ வெளிப்படையா சொல்லிட்ட. ஆனா நான் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு குமுறிக்கிட்டு இருந்தேன். உன் சந்தோஷம் தான் முக்கியம் நினைச்சு உன்னை தேத்த ஆரம்பிச்சேன். உண்மையை சொல்லணும்னா உன்னை தேத்த முதலா நான் என்னையும் சேர்த்து தான் தேத்திக்கிட்டேன். ஆனா கௌஸ், இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். கடவுளே, இவரோட இந்த சந்தோஷத்துக்கு எந்த குறையும் வந்துடக்கூடாது. என் வயத்துல இருக்கிற குழந்தை நல்லபடியா பிறந்து வரணும். அன்னைக்கு நீ கன்ஃபார்ம் சொன்ன பத்தியா, அன்னைக்கு உன் முகத்துல ஒரு தேஜஸ், ஒரு சொல்ல முடியாத சந்தோஷத்தை பார்த்தேன் கௌஸ். இப்படி ஒரு பூரி போட உன் முகத்தை நான் பார்த்ததே இல்லை. ஒரு விஷயம் நம்ம நினைக்கும் போதே கிடைச்சிட்டா அதோடைய அருமை தெரியாம போயிடும். இப்போ 10 வருஷம் தவம் இருந்து உருவாயிருக்கிற குழந்தை இது, இது எப்படி இருக்கும்? இது உன் சாயலா, ஏ சாயலா, அப்பா செல்லமா, அம்மா செல்லமா? அது என்னை எப்படி கூப்பிட போகுது? எனக்கு ஒரே எக்ஸைட்டிங்கா இருக்கு. அம்மா, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர? ஆமா, செக்அப் நெக்ஸ்ட் வீக் தானே? அந்த பக்கமா போக வேண்டிய வேலை இருந்துச்சுங்க, அப்படியே செக்அப் முடிச்சிட்டேன். எல்லாம் நார்மல் தானே கௌஸ்? டாக்டர் என்ன சொன்னாங்க? நார்மல்னு சொன்னாங்க. அப்பாடா, நான் கடவுள்கிட்ட வேண்டது என்ன தெரியுமா? கடவுளே, என் கௌசலியாக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கணும். ஆனா அவளுக்கு எந்த வழியும் இருக்கக்கூடாது. அந்த பிரசவ வழிய எனக்கு கொடுத்துரு. இதுதான் கௌசல்யா என்னுடைய வேண்டுதல். சுமையை எரிக்க வைக்கிற நினைவு சிதமா நீ உருவாகி இருக்கிற. நானும் 20 வருஷமா சுமந்துட்டு இந்த சுமையை இறக்கி வச்சுட்டு தான் போறேன். நான் இறக்கி வச்சதாவே இருக்கணும்.